வணக்கம். நேச்சுரல் கேஸ் 5 மினிட் சார்ட். டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு சார்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளானது. கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ட்ரெண்டு மாறும்போது கால் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ப்ரீவியஸாக செல் ட்ரெண்ட் இருந்துச்சு, ரெட் கலரில் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே இமீடியட்டாக நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை ட்ரெண்ட் வந்து பிகின் ஆயிருக்கு. பை ட்ரெண்டுங்கையில் நமக்கு பாருங்கள், பை கால் பை அட் 510.20 நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டெய்லி இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டிலுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேண்டில் ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஃபினிஷ் ஆகும்போது அதனுடைய பிரேக் அவுட் பார்த்துக்கிட்டே வரும். ஒன்ஸ் அது வந்து ஆப்போசிட் ட்ரெண்டில் நமக்கு பிரேக் அவுட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்பர் சைடில் கிடைக்கிற பட்சத்தில் இமீடியட்டாக நமக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது நம்ம 5 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம். ஆக்சுவலி நம்ம டெய்லி வீடியோ பண்ணுறது வந்து பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில் அதில் தான் வந்து பண்ணுறோம். அது ஆக்சுவலி 1 மினிட் சார்ட்லேயே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5 மினிட்டுங்கையில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி வரும். 1 மினிட்டுங்கையில் அது இன்னும் நுணுக்கமாக வரும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கேண்டிலை அனலைஸ் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும். மல்டிபிள் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மினிட் சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும். 5 மினிட்டுங்கையில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டாக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம பண்ணுறது பியூராக இன்ட்ராடே தான். நம்ம பொசிஷனல் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா பொசிஷனலில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வாங்குவோம், நாளைக்கு அது ஓப்பன் ஆகல, எப்படி ஓப்பன் ஆகும்னு நமக்கு ஃபிக்ஸட் கிடையாது. ஃபாரின் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இஷ்யூக்காண்டியே நம்ம மெயினாக பொசிஷனல் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பண்ணுறீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே இன்ட்ராடே பண்ணி அதில் உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு பார்த்துடணும். ஸோ இதில் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 510 ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ பைக்கால் இது எப்படி போகுது, மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபைனலாக இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 3 கேண்டில் அதாவது 15 மினிட்ஸ் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு இறங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பட் ரெக்கவரி, செம்ம ரெக்கவரின்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து கொடுத்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே வந்துச்சு, அடுத்து ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதாவது 510 நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது, இப்போ நமக்கு 515 மேலே ட்ரேடிங் வந்து போகுது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ் 5 மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு பைக்கால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே நமக்கு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிற ஒவ்வொரு தடவையும் இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேண்டில் கலரை மாற்றிட்டு நமக்கு இமீடியட்டாக பஞ்ச் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இதில் வர ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும், நானே ஓனாகவே ட்ரேட் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி, ஓகே க்ரீன் கலரில் கேண்டில் போது இப்போ நேச்சுரல் கேஸ் ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓன் மெத்தட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும், உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரேடிங் டூலாக, ஒரு கைடன்ஸுக்கு, ஒரு ட்ரேடிங்குரிய கைடன் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.